தமிழ்நாட்டில் வரும் பதினேழாம் தேதியுடன் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைய உள்ள நிலையில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் ஆரணி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜி வி கஜேந்திரன் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எடுத்த அனக்காவூர் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதனையடுத்து வாக்காளர்களை கவர வேட்பாளர் கஜேந்திரன் தலையில் தலைப்பாய் கட்டிக்கொண்டு டிராக்டர் ஓட்டி சென்று பொதுமக்களிடம் வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரித்தார் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியின் குஜராத் எம்எல்ஏ ஜிக்னேஷ் மேவானி தீவிர வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டார் குப்பம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் சஷிகாம் செந்தில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் படித்து முடித்த இளைஞர்களுக்கு அரசே ஒரு வேலை வழங்கும் என்றார் இன்னைக்கு வேலை வாய்ப்பு கேட்டால் எங்கே பார்த்தாலும் இது கேட்குறான் எக்ஸ்பீரியன்ஸ் வேலையே கிடைக்காத பொது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கிடைக்கும் அதனால இந்தியா கூட்டணி வந்தால் ஒரு கிராஜுவேட்டா இருக்கட்டும் இல்ல பாலிடெக்னிக் படிச்சவங்களா இருக்கட்டும் மொதல் வேலையை படித்து முடித்து முத வேலையை அரசாங்கமே கேரண்டியா ஒன்று கொடுக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் அந்த ஒரு வருஷம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஸ்டைஃபண்டோட அந்த வேலையை நாங்க கொடுப்போம் தேனி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் வாக்கு சேகரித்தார் அப்போது காந்திநகர் பகுதியில் உள்ள காளியம்மன் கோயில் திருவிழாவுக்கு பால் குடம் சுமந்து வந்த பெண்களிடம் திமுகவுனர் ஆதரவு திரட்டினர் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக பலாப்பழச் சின்னத்தில் போட்டியிடும் ஒ பன்னீர்செல்வத்துக்கு தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் வாக்கு சேகரித்தார் பிரச்சார வாகனத்தில் ஒ பன்னீர்செல்வம் இல்லாமலேயே பரப்புரை மேற்கொண்ட அவர் பிரச்சாரத்தின் போது வாக்காளர்களிடம் பலாப்பழம் உடலுக்கு நல்லது ராம் ஒ பி வந்தால் மாவட்டத்துக்கு நல்லது என ரைமிங்காக பேசி வாக்கு சேகரித்தார் சொன்ன வரணும் அதுக்கு நீங்க என்ன சொன்ன மறந்து உடம்புக்கு நல்லது அவர் வந்தா அந்த ராம நாடுக்கு நல்லது கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மலையரசன் விளம்பாவூர் தென்கீரனூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வாக்கு சேகரிப்பின் போது மக்களிடம் பேசிய திமுக வேட்பாளர் மலையரசன் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாயாக குறைக்கப்படும் என்றார் நாகை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சிங் சங்கரை ஆதரித்து திருவாரூரில் முன்னாள் அமைச்சர் ரா காமராஜ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கீழ வீதியில் உள்ள உணவகம் ஒன்றில் வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் டீ போட்டு கொடுத்து வாக்காளர்களை கவர முயற்சி மேற்கொண்டார்